Good morning students. Today in English class we are going to learn how to pronounce, how to read the vowel sound a vachi eppadi nama sentence read pandrathu appdin paapom. Nama page number 36 la irukla and the vowels pronunciation a la pronunciation adha da nama paakaporom. Adha topic parunga, the rat and the cat. The rat and the cat idu eppadi read pannanum appdin paapom. Idhila first pathina a cat and a rat. And the A abdin solama a abdin solam. A cat and a rat. A cat and a rat abdin solam. Ungalku cat theriyum pronounce pannathune cat cat or at rat. A N D abdina and abdin artham. A N D na and. Appum eppadi solam inda A nu solama a abdin solam. A cat and a rat abdin solam. Okay va. Appa adutha parunga ஒரு மேன் வந்து பேன் வச்சுட்டு இருக்கார். ஒரு மேன் வந்து பேன் வச்சுட்டு நிற்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அ மேன் வித் அ பேன். அ மேன் வித் அ பேன் அ அப்படின்னு சொல்லணும். மேன்னா ஒரு ஒரு மனுஷன், அந்த ஒரு பாய், அதுதான் நம்ம மேன் அப்படிங்குவோம். எம்ஏஎன் மேன். வித் அப்படின்னா கையில் அவங்க பேனோட வச்சிருக்காரு. ஸோ வித் வித் அ பேன் பிஏஎன் பேன். அ மேன் வித் அ பேன். அடுத்தது ராட் வந்து எது மேலே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் பார்த்தா தெரியும், ஃபேன் மேலே உட்காந்துட்டுருக்கு. அப்போ மேலே உட்காந்துட்டு இருந்தால் நம்ம ஆன் சொல்லுவோம். மேலே இருந்தால் ஆன் அப்படி தானே ப்ரிபோசிஷன் நம்ம படிச்சிட்டோம், ஆன். அப்போ எப்படி சொல்லணும், அ ராட் ஆன் த ஃபேன். அ ராட் ஆன் த ஃபேன். ஓகே. அடுத்தது இந்த கேட் வந்து அடுத்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சேடாக உட்காந்துட்டுருக்கு அப்படி தானே. அப்போ அது சேட் கேட். அப்போ எப்படி சொல்லலாம், அ சேட் கேட். அ சேட் கேட். அப்போ என்னெல்லாம் எப்படி வாசிக்கணும் புக்கில், அ கேட் அண்ட் அ ராட். அ மேன் வித் அ பேன். அ ராட் ஆன் த ஃபேன். அ சேட் கேட். ஓகே, இப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். இப்போ புக்கில் இல்லாத கொஞ்சம் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். இது புக்கில் கிடையாது, புக்கில் உள்ள நம்ம படிச்சிட்டோம். இப்போ புக்கில் இல்லாத சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு மேன் வந்து டாக் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி தானே. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், அ மேன் வித் த டாக். டாக் கூட வச்சிருக்காரு. அப்போ மேன் with the dog அப்படின்னு சொல்லலாம். மேன் வித் த டாக். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கேர்ள் வந்து பேக் போட்டு நடந்து போகிறாங்க அப்படி தானே. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், அ கேர்ள் வித் த பேக். அ கேர்ள் வித் த பேக். ஓகே. அடுத்தது இப்போ கேட் வந்து வால் மேலே உட்காந்துட்டுருக்கு அப்படி தானே. அப்போ என்ன சொல்லுவோம், மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது ஆன் அப்படின்னு வரும். அப்போ எப்படி சொல்கிறது, அ கேட் ஆன் த வால். அ கேட் ஆன் த வால். வால்னா செவர், செவர் மேலே உட்காந்துட்டு இருக்கு. ஆன் த வால், அ கேட் ஆன் த வால். அடுத்தது ராட் வந்து மேட் மேலே உட்காந்துட்டு இருக்கு அப்படி தானே. நெக்ஸ்ட் பிக்சர் வந்து ராட் வந்து மேட் மேலே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ எப்படி சொல்வீங்க, அ ராட் ஆன் த மேட். மேட் மேலே இருக்கு. ஸோ அ ராட் ஆன் த மேட். இப்போ புரிஞ்சுட்டா எப்படி வாசிக்கணும்னு, அ சவுண்ட் கரெக்டாக சொன்னால் போதும். மற்றது கூட நம்ம மம்மி சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த அ மட்டும் கரெக்டாக நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அ கேட், அ ராட், அ சேட் கேட், அ மேன் வித் அ பேன், அ கேட் அண்ட் அ ராட், அ ராட் ஆன் த ஃபேன், அ சேட் கேட். இந்த மாதிரி நம்ம சொல்லணும், அ சவுண்ட் வச்சு சொல்லணும். ஓகே. இப்போது இந்த ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்க்ரீனில் பாருங்க. இந்த ஃபைவ் சென்டென்ஸும் எனக்கு நீங்கள் ரீட் பண்ணணும். இந்த அ சவுண்டு கரெக்டாக இருக்கணும். ஏ சொல்லக்கூடாது, அ சொல்லணும். அ கேட், அ ராட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா. ஃபைவ் சென்டென்ஸும் எனக்கு கரெக்டாக ரீட் மட்டும் பண்ணால் போதும். ரீட் பண்ணி எனக்கு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த சவுண்டு அ சவுண்டோட சொல்லணும்.